வணக்கம் பெருஞ்செய்திக்கு வரவேற்கும் இன்றைய பெருஞ்செய்தில முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருடைய நினைவு தினம் என்று திரு ஜவஹர்லால் நேருவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள் வாதிப்பதற்காக பத்திரிகையாளர் சமஸ் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் ஐந்து கேள்விகளாக பிரிச்சிருக்கிறோம் முதல் கேள்வி வளர்ச்சி விமர்சனங்களுக்கு நேருவை பொறுப்பாக்க தொடர்ந்து திரு ஜவஹர்லால் நேரு மீதான விமர்சனத்தை திரு நரேந்திர மோடி வைக்கிறாரா முதலாவதா நேரு மீதான மோடி அவர்களுடைய தொடர் விமர்சனங்கள் அல்லது தொடர் அவதூறுகள் அது எல்லாமே கலந்தது தான் வெறும் விமர்சனம் மட்டும் கிடையாது அவதூறும் சேர்ந்து அவதூறும் சேர்ந்தது தான் அது அது ஏன் அது அப்படி நடக்குதுங்கிறது வந்து நான் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்துலேருந்து மட்டுமே அதை பார்க்கல முதலாவதாக காந்தியோ நேருவோ பற்றி நாம் பேசும்போது அவர்கள் ஒரு விழுமியத்தை ஒரு மதிப்பீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்கோர்ஸ் மோதியும் வந்து அவர் ஒரு வருங்காலத்தில் வரலாற்றில் சில விஷயங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணப்படுவார் அது என்னங்கிறத வரலாறு தீர்மானிக்கும் காந்தியும் நேரும் சில விஷயங்களுக்கு ரெப்ரஸன்ட் பண்ணப்படுறாங்க அப்போ நேரு அப்படிங்கிறது வந்து சில விழுமியங்களோட தொகுப்பு நேரு அப்படின்னு சொன்னால் சோஷியலிசம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும் பொதுத்துறை நிறுவனங்கள் வரணும் தேசத்தினுடைய கட்டுமானம் வரணும் கல்விக்கும் உயர்கல்விக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் வரணும் மதச்சார்பின்மை மிக முக்கியமாக நினைவுக்கு வரணும் முற்போக்கான கொள்கைகள் வரணும் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் அது தொகுப்பாக உள்ளது நரேந்திர மோடி அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது அவர் முன்னெடுக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது வந்து விதங்களில் இதுலேருந்து மாறுபட்ட ஒரு பாதை அப்போ இதை ஒட்டுமொத்தமாக வரலாற்றில் நிராரிப்பு செய்வதற்கு அல்லது இந்த பழைய நினைவை விட்டு ஒரு புதிய நினைவை உருவாக்குவதற்கு இந்த விமர்சனங்கிறது அடிப்படையாக தேவைப்படுத்துவதற்கு அந்த அடிப்படையில் தான் அவர் பண்ணுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்மையில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் நேரு மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறார் அதை நீங்கள் சமன் செய்வீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் நீண்ட ஆண்டு காலம் குஜராத்தின் முதல்வராக இருந்திருக்கிற எல்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோம் எத்தனை முறை இருக்கிறோம் அது முதல்வராகவோ பிரதமராகவோ அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன செஞ்சுருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார் கடந்த கால விமர்சனங்கள் கூட அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்யாததை கடந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் செய்திருக்கிறோம் தேசத்தின் பின்னடைவுக்கு திரு நேரு காரணம் அப்படிங்கிறதுலேருந்து தானே அந்த விமர்சனத்தை தொடங்குறாரு நீங்கள் மோடி அவர்களுடைய அந்த முதல் பகுதி சொல்கிறீங்கல்ல ஒரு கா ஒருத்தர் எவ்வளோ காலம் இருக்கிறார் இல்லை என்ன காரியம் பண்ணியிருக்கிறாருங்கிறது முக்கியம் அப்படின்னு அதை பரிபூர்ணமாக மனமுந்து நான் வரவேற்று சரி அப்படின்னு சொல்கிறேன் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் ஆனால் அது என்னவா இருக்குங்கிறது இல்லையா அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் வரலாறு சொல்கிறோம் நான் இங்கே ஒன்று ரெண்டு கடிதங்களை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ராஜாஜிக்கு நேரு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதம் வந்து ரொம்ப ஒரு சின்ன தகவல் அடங்கினது தான் நீளமான கடிதம்லாம் இல்லை சண்முகம் செட்டிகிட்ட பேசிடுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒருவரி தகவல் எதற்கு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இரண்டு வாரங்களில் நாடு சுதந்திரம் அடைய போகுது ஒரு இடைக்கால அரசு பதவி ஏற்கணும் அந்த பதவி ஏற்க வேண்டிய அரசில் இடம்பெறுவதற்கு சண்முகம் செட்டியார்ட்ட பேசுங்க நான் ஏற்கனவே அம்பேத்கர்ட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறத அவர் கம்யூனிகேட் பண்ணுறார் நீ யோசித்து பாருங்கள் முதலாவது அமைச்சரவை அந்த கேபினட்டில் அம்பேத்கர் எப்படி இடம்பெற்றிருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கூட காந்தியும் காங்கிரஸாரும் காங்கிரஸும் தீண்டத்தகாதவருக்கு செய்தது என்னங்கிற கடுமையான விமர்சன நூலை அம்பேத்கர் எழுதியிருக்கார் தொடர்ந்து வந்து கடுமையாக தான் இருக்கார் அம்பேத்கருடைய புலமைங்கிறதும் நிபுணத்துவங்கிறதும் அவருடைய பங்களிப்புங்கிறதும் நேருவால் தான் கட்சிக்கு அப்பாற்பட்டோம் அதன் மீது மரியாதை இருந்ததுனால் அம்பேத்கருக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சார் புரிந்து கொள்ள முடிஞ்சது அதே போல் சண்முகம் செட்டியார் வந்து அவர் வந்து நீதி கட்சியை சேர்ந்தவர் தமிழர் அவருக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது ஆனால் அவர் வந்து நிதி நிர்வாகத்தில் மிகு மிகுந்த நிபுணத்துவம் கொண்டவர் அப்போ அவர் இருக்கணும்னு நேரு நினைக்கிறார் நீ அப்படி தான் வந்து ஷாம பிரசாத் முகர்ஜி அன்றைக்கு இந்து மகாசபையினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்த பிரதிநிதியாக இருந்தவர் பின்பாடு வந்து இன்றைய பாஜகவினுடைய தாயான ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர் எப்படி முதலாவது அமைச்சரையில் இடம்பெறுறார் அப்புறம் அகாலி தளத்தினுடைய தலைவர் பல்தேவ் சிங் அவர் எப்படி முதலமைச்சர் வழியில் இடம்பெற இடம்பெறுறார் எல்லாமே நேருவினுடைய ஒரு தொலைநோக்கும் அவருடைய எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அந்த பாங்கும் தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அங்கீகாரமே கொடுத்து ஒரு நாடாளுமன்றத்தை நடத்த முன்வராத ஒரு மக்களவையை நடத்த முன்வராத அதற்கு கூட மனமில்லாத திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நேரு ஓப்பானவராக இருக்க முடியும் இரண்டாவது கேள்வி காங்கிரஸோட அடித்தளத்தை பலவீனப்படுத்த தொடர்ந்து திரு நேரு மீதான விமர்சனத்தை திரு நரேந்திர மோடி வைக்கிறார் நிச்சயமாக அப்படி தானே இருக்க முடியும் அதாவது மோடி அவர்கள் புரிஞ்சிகிட்டு தான் அதை பண்ணுறாரு அதாவது அவர் ரெட்டாரிக்காக பேசுகிறது வேறு கா காங்கிரஸும் இந்தியாவும் வேறு வேறு இல்லை பண்பாட்டு தளத்தில் இன்றைக்கி இந்தியாங்கிறது என்னவா உருவாயிருக்கோ அது காங்கிரஸோடு சேர்ந்து உருவானது காங்கிரஸ் என்னவா நமக்கு மிச்சமாக இருக்கோ அது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மிச்சமாக இருக்கிறது அதனால் வந்து எதனால் வந்து காங்கிரஸினுடைய அடித்தளம் வந்து பலவீனப்படுத்தப்படுவது முக்கியம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ நினைக்கிறாங்கன்னா நீ எவ்வளவுதான் அது தரைமட்டத்துக்கு போனாலும் பாஜகவுக்கு ஒரு சவால் விடத்தக்க கூடிய அளவில் தேசத்தில் இயல்பான ஒரு கட்சியாக இருக்கக்கூடியதுங்கிறது காங்கிரஸ் தான் இன்றைக்கும் வந்து நீ எவ்வளோ தான் அது கீழே போயிடுச்சின்னு சொன்னாலும் இந்தி மாநிலங்கள் உட்பட பல மாநிலங்கள் பாஜகவோட தலைக்கு தலை நிற்கக்கூடிய குறைந்தது ஒரு பத்து மாநிலங்களாவது நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க இடத்துல இருக்கிறது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் இல்லாத இந்தியா தானே பாஜகவின் இலக்கு இல்லை அதுதான் அப்போ வந்து அது நேருலேருந்து ஆரம்பித்து அந்த தாக்குதல் நடத்தினா தானே சரியாக இருக்கும் ஏனென்றால் நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் டெல்லி போகும்போது வெவ்வேறு என்னுடைய வயதில் போயிருக்கேன் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் நேரவர்களுடைய நினைவு இல்லத்துக்கு போயிருக்கேன் அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தா இங்கிருந்தோ நாட்டினோட பல்வேறு பகுதியிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கே வரவங்க காலனியெல்லாம் வெளியில் கழட்டி போட்டு அப்படி சாஸ்டாங்கமாக உழுறது அழறது என்னென்னு ஒன்று நிகழ்ச்சியாக பார்த்துக்கிட்டுருவேன் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வரலாறு தெரியாது ஆனாலும் இந்த நிகழ்ச்சி எங்கேருந்து வருதுன்னா நேர்வனுடைய தியாகம் நான் அவரே ஒரு ஒரு சின்ன விவரம் சொல்கிறேன் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திருமணம் நடக்குது அப்போ வந்து கமலா நேர் அவர்களுக்கு வந்து இருபது வயசு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கமலா நேர் அவர்களுக்கு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கல்யாணம் நடக்கும்போது இருபது ப பதினாறு வயசு முப்பத்தி ஆறில் அவங்க இறந்து போகிறாங்க நீங்கள் இந்த இருபது ஆண்டுகள் தான் அவருக்கு மொத்தமாக தாம்பத்திய வாழ்க்கை அந்த இருபது ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சரிபாதி காலம் ஒன்று சிறையில் இருக்கார் அல்லது போராட்ட காலத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு தலைவர் அவர் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அன்னைக்கு இந்த தியாகம்லாம் மக்கள்கிட்ட வந்து எங்கேயோ போய் விலை தான் செய்யுது அப்போ மாதிரி அமெரிக்கர்கள் மாதிரி இந்தியர்களை பார்க்கல நேரு சோம்பேறிகளாக வந்து பார்த்து என்ன சோம்பேறிகளை நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியர்களை பயன்படுத்த தெரியல நேருவுக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு பிரதமர் அவர் உருவாக்கின இடத்துல தான் இவர் வந்து உட்கார்ந்துருக்கார் அவருக்கு வரலாறு கொஞ்சம் வந்து முறையாக படிச்சிருந்தாருன்னு நம்ம பிரதமருக்கு வந்து அந்த மதிப்பு இயல்பாக வந்திருக்கும் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்து நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து முதல் குடியரசாக குடியரசா இதை ரன் பண்ண ஆரம்பிக்கிறார்ல முதல் பிரதமராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு விஷயத்த யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு காலகட்டத்தில் நடந்த வங்கத்து பஞ்சம் இருக்கு இல்லையா அதில் மட்டும் முப்பது லட்சம் பேர் வரைக்கும் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமர்த்தியாசன் அவர்களுடைய மதிப்பீடு சொல்லுது பின்னாடி உள்ளது அதாவது கற்பனைக்கே நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத ஒரு பஞ்சம் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்லாம் வந்து பசி பட்டினியால் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போகிறது லட்சக்கணக்கில் இறந்து போகிறது அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் எங்கேருந்து இந்த நாடு இவ்வளோ பெருசுக்கு வந்து எழுந்து வருதுங்கிறது இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து இந்தியா முழுக்க இருந்த மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா வெறும் பதினஞ்சு நேருனா என்ன நேருனா எய்ம்ஸ் நேருனா என்ன நேருனா ஐஐடி நேருனா என்ன நேருனா ஐஐஎம் நேருனா என்ன நேருனா எல்ஐசி நேருனா என்ன இஸ்ரோ நேருனா என்ன பிஎச்இஎம் என்ன என்எல்சி இந்தியன் ஆயில் இந்தியாவின் கட்டுமானம் இந்தியாவுடைய அடித்தளம் நேருனா இந்தியாவினுடைய அடித்தளம் அதனால அது நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா விதமான குறைகள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேம்படுத்துறதுக்கு ஆயிரம் இருக்கலாம் அப்படிதான் எந்த நாளுமே இருக்க முடியும் இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம தாத்தா வந்து எல்லாத்தையுமே கட்டி கொடுத்துட்டு போயிட்டாரா நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலையா தாத்தா காலத்தில் அது குடிசையாக இருந்திருக்கும் அப்பா காலத்தில் ஓடு போட்டிருப்பார் நாம அதை காங்கிரீட்டாக மாற்றிருப்போம் நம்ம பேர காலத்தில் அது இன்னும் பெருசாக மேலே போகலாம் நாலு மாடி ஆனால் அடித்தளம் தாத்தா போட்டது வாங்கினது தாத்தாவே கான்கிரீட் இன்னும் நம்ம வளர்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் தாத்தாவே எங்கேயும் கான்கிரீட் போட்ட வரலாறு கிடையாது அமெரிக்காலையும் அப்படி ஒரு வரலாறு கிடையாது பிரிட்டன்லேயும் ஒரு வரலாறு கிடையாது முதலாவது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்தியா வந்து ச மன்மோகன் சிங் அவர்கள் தான் அதை வந்து மிகச்சரியாக சொல்லியிருந்தார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கிரீடத்தில் இருந்த ரத்ன மாரி இருந்த இந்தியா வந்து அந்த ஆட்சி இங்கிருந்து போகும்போது ஒரு பராரியான நிலைக்கு கொண்டு தள்ளப்பட்ட இடத்துல அவர் இந்த இடத்துலேருந்து தான் நேரு இந்தியாவை தொடங்குகிறார் அதனால் நாம் வந்து இன்றைக்கு நாம் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் நமக்கு எந்த சித்தாந்தங்கள் வேணாலும் இருக்கலாம் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம் ஆனால் தலைவர்களை நம்முடைய முந்தைய சந்ததியினரை மூத்த தலைமுறையினரை மதிப்பிடுவதில் வந்து மிக சரியான ஒரு அவதானிப்புங்கிறது இருக்கணும் எல்லாருக்கும் அவர்களுக்குரிய மரியாதையையும் அவர்களுக்கான பங்களிப்பை அங்கீகரிக்கக்கூடிய மனமும் வேண்டும் இந்த அங்கீகரி இந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து ஏதோ அவர்களை மகிமைப்படுத்துவதில்லை நானோ நீங்களோ வந்து காந்தியோ நேருவையோ பேசுவதன் வழியா அவர்கள் மகிமை பெறப்போவது மாறாக நாம் நம்மை அர்த்தப்படுத்திக்கிறோம் நாம வந்து தார்மீக ரீதியா சரியாதான் இருக்கோமா நாம வந்து பிரஜையோட தான் பேசுறோமா நாம பேச்சில் ஏதாவது நியாய தர்மம் இருக்குதா நடுநிலைமை தன்மை இருக்குதா அப்படிங்கறத நாம் உறுதிப்படுத்திக்கிறோம் மூன்றாவது கேள்வி குடும்ப கட்சி என்ற விமர்சனத்தை முன்னெடுக்க திரு நேரு மீது பிரதமர் இந்த குற்றச்சாட்டை தொடரும் நிச்சயம் இது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாதி பாதி எடுத்துக்கலாம் நம்ம அதாவது பிரதமருடைய விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு நான் இருக்கு ஏனென்றால் காங்கிரஸ் இவ்வளோ இவ்வளோ ஒரு பாரதூர ஒரு வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம்ங்கிறது அது வந்து தன்னுடைய குடும்பத் தலைவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஏனைய தலைவர்களுக்கு கொடுக்காமல் போனது கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளாரையுமே சொல்றேன் நீங்கள் வந்து நேருவுக்கு நேருவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நேருனுடைய நினைவை மக்கள்கிட்ட கொண்டு அதில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தில் பத்தில் ஒரு பங்கு கூட ப பட்டேலுக்கு கொடுக்கப்படலை படேலுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் காலமெல்லாம் காங்கிரஸுக்காக உழைத்த படேலை வந்து இன்றைக்கி வந்து பாஜக வந்து தன்னுடைய தலைவர் போல் வந்து அப்படி இழுத்துட்டு போயிருக்க முடியாது இது பலருக்கு சொல்ல முடியும் லால் பகதூர் சாஸ்திரிக்கு சொல்ல முடியும் எவ்வளோ தலைவர்களுக்கு சொல்ல முடியும் அந்த விஷயம் எல்லாம் வந்து காங்கிரஸுடைய பலகீனம் தான் அதே சமயம் ஒட்டுமொத்தமாக வந்து ஏதோ அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணாங்க எல்லாத்தையும் அவங்க அப்படி சொல்ல முடியாது அந்த குடும்பம் தொடர்ந்து அதனுடைய தியாகத்தால் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு வெறுமனே வந்து பதவி அதிகாரத்தினால நீடிக்கலாம் மன்மோகன் கார்கேன்னு ஒரு டிரான்ஷன் காங்கிரஸுக்குள்ள அதுதான் இல்லை இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் அந்த டிரான்சிஷன் எல்லாம் தாண்டி யார் இழுத்திட்டு வரா இப்போ சீதாராம் அவர்தான் கேசரி தானே வந்து தலைவராக இருக்காரு அவர் தலைவராக இருக்கும் போது அவரை விட்டுட்டு இங்கேருந்து போய் சோனியா காந்தி இழுத்துட்டு வரது யார் சோனியா காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்த போதே அடுத்த நாளே வந்து உட்காந்து தலைவராயிடலையே அதுக்கு இடையில் வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்குது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டிலான இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ இது வந்து மக்களும் சேர்ந்து இழுக்கக்கூடியது இன்றைக்கு வரைக்கும் வந்து ராகுல் காந்தி தான க கார்கே தலைவர் என்றாலும் கூட யாருக்கு கூட்டம் வருது யார் பின்னாலி மக்கள் அணிவகுக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்தமாக தள்ளிட முடியாது இடத்துக்கு நான் வந்து சிவசக்தின்னு பேர் வச்சேன் இதே காங்கிரஸ் ஆட்சி காலமா இருந்திருந்தா அவங்க குடும்ப பெயரை சூட்டி இருப்பார்கள் விமர்சிக்கிறாரு இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுமைப்படுத்துறது அதெல்லாம் நான் ரொம்ப நுழைய விரும்பல இது இதற்கு வரலாறு நம்ம புரட்டணும்னா எவ்வளோ விஷயங்களை சொல்லிகிட்டே போக முடியும் நான் என்ன சொல்றேன் இதில் திரும்ப வந்து ஒரு மத ரீதியான ஒரு சாயத்தை பூசுறதோ அல்லது வேறு விஷயங்களை புகுத்துறதா அன்னியில் இதில் வேற என்ன நம்ம பார்க்க முடியும் நான் சொல்ல வர்றது இந்த இந்த மைய கேள்வியை எடுத்துக்கோம் குடும்ப கட்சி விமர்சனத்தை முன்னெடுக்கிறதா அப்படின்னா அதில் ஒரு பகுதிக்கு செல்லுபடியான தன்மை இருக்குது அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்குது பாஜகவுக்கு இந்த வியூகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்மை என்னென்னா நீங்கள் காங்கிரஸ் என்பது எப்போ வந்து நேரு குடும்பத்தினுடைய வாரிசுகள் கையில் இருக்குதோ அப்போ நேருவினுடைய காலத்திலிருந்து அந்த விளிமியங்கள் அந்த வரலாறு அந்த தியாகம் அந்த லெகசி அது அவ்வளவையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுது அதோட போரிடுவது என்பது வரலாற்றில் வந்து பாஜக போரிடுறதுக்கு ரொம்ப சிரமம் அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தியோட போரிடுறதுங்கிறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் ஆனால் நீங்க நேருவோட போராடவே முடியாது அப்ப இந்த விஷயத்தை வந்து இங்கேருந்து அடிக்கிறது வழியா துண்டிக்க பார்க்கறதுக்கான ஓகே நான்காவது கேள்வி நேருவின் மதச்சார்பற்ற கொள்கையை கேள்விக்குள்ளாக்க பிரதமர் நரேந்திர மோடி அதுவும் அதுவும் ஒரு விஷயம் தானே அதாவது மதச்சார்பின்மைங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய மைய அம்சத்துல ஒன்னா மைய விழுமியங்கள்ல ஒன்னா எடுத்துக்கிட்டதுங்கிறது நேருவினாலும் சாத்தியமானது அப்கோர்ஸ் அது காந்தியே வந்து முதல்ல பிரகடனப்படுத்துறாரு காந்தியிட்ட வந்து உங்களுடைய அரசியலுடைய மிக முக்கியமான மூன்று நோக்கங்கள் என்னன்னு கேட்கும்போது முதலாவதாக சொன்னது இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறது அதுதான் அடிப்படை அதாவது மத நல்லிணக்கம் அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு அது சாதி எராடிகேட் பண்ணுற விஷயத்தோட தொடர்புடையது மூன்றாவது அவர் சுதேசி அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை தான் எடுத்துகிட்டு வரார் நேரும் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அதை தார்மீகமாக ஏற்றுக்கொண்டவர் தார்மீகமாக கட்சிக்குள் எக்ஸிக்யூட் பண்ணவர் இங்கே இன்னொரு கடிதத்தை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அயோத்தியாவில் முதல் முறையாக இந்த பிரச்சனை ஏற்படும்போது அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸினுடைய முதல்வர் நாற்காலியில் இருக்கக்கூடிய பந்த் அவர்களுக்கு பின்னாடி அவர் தான் சிஎம் ஆகிறாரு அவர் தான் காங்கிரஸினுடைய டாலஸ்ட் லீடர் அப்போ உத்திரப்பிரதேசத்தில் பந்த் அவர்களுக்கு ஜிபி பந்துக்கு கடிதம் எழுதுகிறாரு இது பெரிய மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கும்னு சொல்லி அந்த க அந்த அதிலே வந்து அவர் எச்சரிக்கிறார் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அப்பையும் அவர் சொல்கிறார் காங்கிரஸ்க்குள்ளாரேயே காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையே மதவாதம் வந்து குறையோடிட்டு இருக்குதான் கேள்வி கேட்குறாரு இந்த மதவாத உணர்வுங்கிறது ஒரு பக்கவாத நோய்க்கு இணையானதுங்கிறாரு அதை கடிதம் முடிக்கும்போது சொல்கிறாரு எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மதவாதத்துக்கு எதிராக மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கலாமான்னு கூட நினைக்கிறேன்னு தன்னுடைய சொந்த முதல்வருக்கு கடிதம் எழுதுறதை பார்க்குறோம் அப்ப நீ ஒரு தலைவர் நான் வயது ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்திருக்கிறேன் அப்படின்னு காந்திக்கும் கடிதம் எழுதுறாரு அதாவது சி அவருக்கு தனிப்பட்ட வகையில் காந்தியுடனான உரையாடல்ங்கிறது வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து அவர் எழுதுறது பந்துக்கு எழுதுறது ஒரு அரசியல் தலைவர் ஆட்சியாளருங்கிற இடத்துல இருந்து எழுதுறாரு ஒரு பிரதமர் முதல்வருக்கு எழுதுற கடிதம் அதுல நேரடியாக அவர் என்ன சொல்றாருன்னா இது பக்கவாதம்ங்கிறாரு நான் உத்தரப்பிரதேசில் பார்க்கக்கூடிய இன்றைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் தன்மை என்பது நான் இவ்வளவு காலமா அங்க பார்த்திராதது அப்படிங்கிறாரு இது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும் காங்கிரஸ் குள்ளாரையே இன்றைக்கு மதவாத நோய் வந்து தாக்கிடுச்சான்னு கேட்கிறேன் சொந்த கட்சிக்குள்ளார உள்ள விமர்சனங்கள் நான் சொல்றது என்னன்னா இதுதான் வந்து ஒரு ஒரு கிரேட் லீடர் அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்குமாக சிந்திக்கும் போது அதில் தன்னுடைய கட்சிக்காரர் தவறாக இருந்தாலும் தவறுன்னு நினைக்கிறது இறுதி கேள்வி இந்த விஷயங்கள்லாம் நரேந்திர மோடி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட நான் சொல்லுவேன் பாஜக அரசின் குறைகளை திசை திருப்ப தொடர்ந்து நேரு மீது விமர்சனம் வைக்கிறாரா மோடி அப்கோர்ஸ் இன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கோமே நம்ம இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே ஸோ இதுமாரி வந்து வரலாற்றை வந்து நோக்கி சமகாலத்திலேந்து கடந்த காலத்துக்கு போகும்போது மக்களுடைய கவனம் திசை திரும்புறதுங்கிறது இயல்பு தானே சரி இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இது இந்த பத்தாண்டு ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்துக்கு அதாவது கடைசி காலாண்டு அறிக்கை வந்து வந்திருக்கு வேலைவாய்ப்பின்மை எந்த அளவுக்கு நாட்டில் வந்து மோசமாக இருக்குங்கிறது மாநிலம் ஒவ்வொரு மாநிலம் சார்ந்து புள்ளி விவரங்களோடு வந்திருக்கு மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக அது இருக்குது கேரளாவில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் பல இளைஞர்கள்ட்ட வேலைவாய்ப்பின்மை பற்றி தொடர்ந்து வந்து ஒரு பெரிய புலம்பல் பெரிய வந்து விரக்தி ஒரு ஒரு மிரட்சியோடு பார்க்குறத பார்க்குறோம் இது வந்து மிக மோசமான செய்தி இன்னும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் நாடு வந்து இது எதை நோக்கி போகும் இப்படியே போயிட்டுருக்கிறதுங்கிறது தெரியலை பிரதமர்ட்ட இது சம்மந்தமாக கேள்வி எழுப்பும் போதெல்லாம் பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெட்ரோ ரயிலுக்கு இவ்வளோ இருக்கோமே அங்கே நடக்கிற வேலையெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்காதா இத்தனை காலேஜ் கட்டியிருக்கோமே அந்த கட்டுமான வேலையில் சி இது இல்லை அதாவது பிழைப்புக்கான வேலை வாய்ப்பு மக்கள் கேட்கல வாழ்வதற்கான பிழைப்பு வேறு வாழ்கிறது வேற லிவிங் லிவிங் வேஜ் வேற இல்லையா அப்போ வந்து வாழ்வதற்கான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விடுமுறை இருக்கணும் உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்கணும் உங்களுக்கும் குடும்பம் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புங்கிற நிம்மதியோடு நீங்கள் குடும்பத்தில் இருக்கணும் உங்களுக்கு பின்னாடி ஓய்வூதியம் சம்மந்தமாக ஏதோ ஒரு கருத்தில் உங்கள் நிறுவனம் கணக்கில் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது இன்றைக்கி காலையில் போனால் நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க ஈவினிங் ஆனால் ஒரு நானூறுவா கிடைக்கும் ஆனால் நாளைக்கு இந்த வேலை என்ன உத்தரவாதம்னு தெரியாது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தால் எனக்கு என்ன உத்தரவாதம் தெரியாது நாளைக்கு இந்த வேலை இருக்குமாங்கிறது உத்தரவாதம் கிடையாதுங்கிறது வந்து இல்லை இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஈவன் வந்து நிறுவனங்களே அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய சூழல் நாட்டில் உருவாகிட்டு இருக்கு அதையெல்லாம் தான் நாம் பேச வேண்டும் அதையெல்லாம் பேசாமல் திருப்புவதற்கு நேரு அவருக்கு உதவுகிறார் உண்மையில் வந்து நேரு வந்து காங்கிரஸை விடவும் பாஜகவுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தான் இந்த பத்தாண்டுகளில் ரொம்ப உதவி இருக்கார் அப்படின்னு என்னுடைய கருத்து நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு टन वेट वेडिंग सेलिब्रेशन